அனாமிகா யூடியூப்ல ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்ப அவளுடைய மாமியார் சாரதா அங்க வந்து இப்படி சொன்னாங்க. பாரு, வீடியோல எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுற நீ. ஆனா வீட்ல நான் சாப்பிடுறத பார்த்து மட்டும் ஏன் உம்முன்னு வெச்சிக்கிற மூஞ்ச? மாமியார் சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னா. நீங்க சாப்பிடும்போது மூஞ்ச அப்படி வெச்சிட்டா அது யார் பார்த்தாலும் மூஞ்ச திருப்பிக்க தான் செய்வாங்க. அப்படினு சொல்லி அவங்க மாமியார் சாப்பிடும்போது முகம் எப்படி இருக்குமோ அப்படியே செஞ்சு காட்டினா அனாமிகா. அதுக்கு அப்புறம் அவ சத்தமா சிரிச்சிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ரமேஷ் அங்க வந்தான். அவன் அனாமிகாவோட முகத்தை பார்த்து அவனும் சிரிக்க ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்து சாரதா கோவமா இப்படி சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல. பைத்தியக்கார புள்ள, பைத்தியக்கார மருமவ. சாரதா அப்படி சொன்னதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அனாமிகா இப்படி சொன்னான். அட அத்தை, ஏன் கோவப்படுறீங்க? வீடியோல இவங்க சாப்பிடுறதுக்காக காசு கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க, இன்னும் என்ன பைத்தியக்காரியாவே நினைச்சிட்டு இருக்கல நீ. சாரதா அப்படி சொன்னதை கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னான். இல்லம்மா, உண்மைதான், அவங்க சாப்பிடுறதுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படியா? நான் சின்ன வயசுலயே சாப்பிடுறதுல சாம்பியன்டா. சொல்லு, எங்க போய் சாப்பிட்டா நமக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? அப்போ அனாமிகா இப்படி சொன்னா. அத்தை, இந்த பேச்ச இத்தோடவே விடுறது நல்லது. நான் சப்பாத்தியில நெய் சேர்த்து கொடுத்தாலே நீங்க வாந்தி எடுத்துருவீங்க. நீங்க சாம்பியனா? ரமேஷும் அனாமிகா சொல்றது சரிதான் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அவ சொல்றதும் சரிதான் அப்படி சொல்லி அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் மறுபடியும் சிரிச்சாங்க. இத பார்த்த சாரதா இப்படி சொன்னாங்க. ஏய் வாய மூடு, நீ ஒரு வாரத்தை சாப்பிடுற சாப்பாட்ட நான் ஒரு நாள்லயே சாப்பிட்டுருவேன். நான் தான் எப்பவும் சாப்பிடுறதுல சாம்பியன் அப்படின்னு சாரதா சொன்னதை கேட்டதும் ரமேஷ் அவங்க முன்னாடி ஒரு போட்டியை வச்சான். சரி அப்படின்னு ரெண்டு பேரும் தயாராருங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு ஸ்வீட் கடைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேடா சாப்பிடுறதுக்கான காம்படிஷன் வைக்கிறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அங்க போனா தெரிஞ்சிட போகுது உண்மையான சாம்பியன் யாருன்னு. ரெண்டு மூணு நாள்ல இருந்து குமாரி பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மாவும் எதுவும் சாப்பிடல, அண்ணியும் எதுவும் சாப்பிடல. அப்போ குமாரி இப்படி கேட்டா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூணு நாள்ல ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் தண்ணியில உப்பு போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குமாரி சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னா. அட பைத்தியம், தண்ணியில உப்பு போட்டு குடிச்சா பசி ரொம்ப அதிகமா எடுக்கும். அப்ப குமாரி கேட்டா, தண்ணியில உப்பு போட்டு குடிக்கணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப சாரதா அவகிட்ட இப்படி சொன்னாங்க. அட, உனக்கு தெரியாதுமா, நாளைக்கு சண்டே. ரமேஷ் சொன்ன அந்த காம்படிஷன்ல நாங்க கலந்துக்க போறோம்ல, அதுக்காக தான் எங்களை தயார் பண்ணிக்கிறோம். சாரதா சொன்னதை கேட்டதும் குமாரி ரொம்ப உற்சாகமா இப்படி கேட்டா. என்னது, பேடா சாப்பிடுற காம்படிஷனா? அப்படின்னா நானும் கலந்துக்கிறேன். நீ பேடா சாப்பிட போறியா? உன்னை விட பறவைகளை கொஞ்சம் அதிகமா சாப்பிடும். சாரதா சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அனாமிகா இப்படி சொன்னா. அதிசயமா, இந்த தடவை நீங்க சொன்னது சரிதான் அத்த அப்படி சொல்லி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரமேஷ் அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த பேடா கடைக்கு போனான். அங்க ஏற்கனவே நிறைய பேர் வர வந்திருந்தாங்க. ஒரே கும்பலா இருந்துச்சு. பேடா சாப்பிடுற அந்த காம்படிஷன் உடனே ஸ்டார்ட் ஆச்சு. சாரதா, அனாமிகா, குமாரி மூணு பேரும் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு வேக வேகமா பேடா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நடுவுல சாரதா இப்படி சொன்னாங்க. பாரு அனாமிகா, பாரு குமாரி, இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். 30 பேடா சாப்பிட்டதும் சாரதாவுக்கும் அனாமிகாவுக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆனா குமாரி இன்னும் பேடா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தா. இத பார்த்ததும் அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. பாரு பாரு, பாக்க எவ்வளவு ஒல்லியா இருக்கு இந்த பொண்ணு, ஆனா எவ்வளவு சாப்பிடுது, இது வயரா இல்ல டேங்கா? நிறைய நிறைய பேடா சாப்பிட்டு குமாரி 5000 ரூபாய் ஜெயிக்க போறாங்கிறதுனால அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் கை தட்டி அவளை உற்சாகப்படுத்தினாங்க. கடைசியில அதுதான் நடந்துச்சு, குமாரி தான் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் அவ அந்த 5000 ரூபாவை ஜெயிச்சுட்டு வந்தா. அத பார்த்ததும் சாரதா இப்படி சொன்னாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, என்னோட பொண்ணு, ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவ. குடு குடு, அந்த 5000 ரூபாவை என்கிட்ட கொடு, அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா. அட சும்மா இருங்க அத்தை, அப்படி சொன்னது நான்,
அதனால என்னுடைய நாத்தனார் பாசமான இந்த அண்ணிக்கு தான் அந்த பணத்தை கொடுப்பா. இப்படி மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பேடக்கடியோட முதலாளி அங்க வந்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. எடுங்க எடுங்க, முதல்ல அந்த பணத்தை எடுங்க. முதலாளி சொன்னதை கேட்டு அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் ஆச்சரியமா அவனை பார்த்தாங்க. என்ன காசு? அப்போ முதலாளி சொன்னாரு, நீங்க பேடா சாப்பிட்டீங்கல அந்த காசு. அதுக்கே பணம் கொடுக்கணும்? காசு கொடுக்கிறது ஜெயிச்சவங்களுக்காக மட்டும்தான். மத்தபடி கலந்துகிட்டு பேடா சாப்பிட்டவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்கற காசை அவங்க தான் பங்கு போட்டு கொடுக்கணும். கடை முதலாளி சொன்னதை கேட்டதும் அனாமிகா கோவமா இப்படி சொன்னா, இது புதுவிதமான திருட்டா இருக்கே. பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க, நாங்க ஓசியில கொடுப்போம் அப்படின்ட்டா? கொடுங்க கொடுங்க, முதல்ல காசை எடுங்க. முதலாளி சத்தமா கத்தனா. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா, கத்தாதீங்க, நிறைய பணம் இருக்கு எங்க கிட்ட. குமாரி, அந்த 5000-ஐ அவர் மூஞ்சில விட்டேரி. அனாமிகா அப்படி சொன்னதை கேட்டு குமாரி இப்படி சொன்னா, எவ்வளவு பணம் கொடுக்கணும் அவங்க? உங்க அம்மா உங்க அண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்க வேண்டியது 10,000 ரூபாய். முதலாளி அப்படி சொன்னதை கேட்டு மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் தலை சுத்தி அங்கேயே கீழே விழுந்துட்டாங்க. ரமேஷ் வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வந்தான். அவன் அவன் கூடவே ஒரு மாட்டையும் கூட்டிட்டு வந்தான். இத பார்த்து சாரதா இப்படி கேட்டாங்க, டேய் பைத்தியம், என்ன வருமானத்துக்கு வேற எந்த வழியும் இல்லையா? மாட்டு பாலையா நீ இப்ப விக்க போற? ரமேஷ் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான், நீ சரியாதாமா சொல்ற. அப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னான், அத்தை மாட்டு பால்ல நிறைய செய்யலாம் தெரியுமா? தயிர், நெய், மிட்டாய் செய்யலாம், ஹல்வா செய்யலாம். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பாலால எவ்வளவு செய்ய முடியும், அது எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். நான் சும்மா உங்க ரெண்டு பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாரதா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்ப அனாமிகாவும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்படி சொன்னான், அடிக்கடி இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நான் எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப அதிகமா யோசிச்சா பிரெயின் டியூமர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனாமிகா சொன்னதை கேட்டதும் சாரதாவுக்கு கோபம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. நீ எப்பவும் நான் எப்ப சாவேன்னு மட்டுமே காத்துக்கிட்டரு. இதுக்கு நடுவுல ரமேஷ் இப்படி சொன்னான், அம்மா இப்பல இருந்து நம்ம புதுசா பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். சரி, இத கொண்டு போய் வாசல்ல கட்டி போடு, உள்ள ஏண்ட கூட்டிட்டு வந்த? சாரதா சொன்னதை கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னான், அட உங்க ரெண்டு பேருக்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இத கூட்டிட்டு வந்தேன், பாத்துட்டீங்களா? சரி அனாமிகா, உடனே கோமதாவுக்கு பூஜை பண்ணு. ரமேஷ் சொன்னதை கேட்டதும் சாரதா ஆர்த்தி எடுக்கிறதுக்கு தட்டை எடுத்துட்டு வந்தாங்க. மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்தாங்க. அனாமிகா அந்த மாட்டுக்கு பொட்டு வைக்க போகும்போது அந்த மாடு அவ கையில இருந்த வளையல சாப்பிட்டுச்சு. அதை பார்த்ததும் அனாமிகா ரொம்ப பயந்து போயிட்டா. அட, இந்த மாடு என் தங்க வளையல சாப்பிட்டுச்சே. அப்போ சாரதா இப்படி சொன்னாங்க, அட நீ பிறந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த வளையல் டூப்ளிகேட்டா தான் இருக்கும், அதுக்கு ஒன்னும் ஆகாது. அட இல்லாத, அது உண்மையிலேயே தங்கம் தான், அது உண்மையிலேயே 24 கேரட் தங்கம். அட சரிம்மா, அத பத்தி நினைச்சு கவலைப்படாத. நான் வேணா மாட்டுக்கு பேதி மாத்திரைய கலந்து கொடுத்துடுறேன். அப்ப இன்னொரு 2-3 மணி நேரத்துல அது வெளியே வந்துடும். ரமேஷ், அனாமிகா, சாரதா மூணு பேரும் மாட்டுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா, அட அத்தை, நீங்க கொடுத்த மருந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா மாடு இன்னும் சாணம் போடவே இல்லையே. அனாமிகா சொன்னது கேட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு ரமேஷ் இப்படி சொன்னான், ஆமாமா 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா மாடு இப்ப வரைக்கும் சாணி போடவே இல்லையே. அட டைம் எடுக்கணும் அதுக்கெல்லாம், அந்த மருந்து உண்மையிலேயே நல்ல வேலை செய்யும் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாடு தங்கத்துல சாணம் போட ஆரம்பிச்சது. நிறைய தங்கம் வந்து விழுந்துச்சு. இத பார்த்ததும் மூணு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ சாரதா இப்படி சொன்னாங்க, அட இது உண்மையிலேயே அதிசயம் தாண்டா, என்ன இது, இவ்வளவு தங்கமா? சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகா இப்படி சொன்னான், அட அத்தை, இது ஒரே ஒரு வளையல தான் முழுங்குச்சு, ஆனா 3 கிலோல தங்கத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ ரொம்ப நேரம் யோசிச்சு புத்திசாலித்தனமா சாரதா இப்படி சொன்னாங்க, அட மருமகளே, போ உன்கிட்ட இருக்கிற எல்லா தங்க நகையும் எடுத்துட்டு வந்து இதுக்கு கொடு, அதுக்கு பதிலா அது நிறைய தங்கத்தை கொடுக்கும்.
அனாமிகா உள்ள போனா. உள்ள இருந்து நிறைய நகையை எடுத்துட்டு வந்தா. அவகிட்ட இருந்த அந்த தங்க நகையை பார்த்து சாரதா இப்படி சொன்னாங்க. அட இது தங்க நகையா? டூப்ளிகேட் மாதிரி இல்ல தெரியுது. அத கேட்டதும் அனாமிகாவுக்கு கோபம் வந்து அவ கோபமா இப்படி சொன்னா. சரிதாத்த உண்மையான தங்க நகை தான் உங்க கையில காதுல கழுத்துல இருக்கே. அதை வேணா எடுத்து கொடுங்க. உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. தங்கம் எதுன்றது மாடுக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் அது தங்க சாணத்தை போடும். ஒருவேளை உன்கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் நகை அப்படின்னா அப்புறம் தங்க சாணம் நமக்கு கிடைக்காதுல்ல. அனாமிகா எல்லா தங்க நகையையும் அந்த மாட்டுக்கு சாப்பிட கொடுத்தா. மாடு நிறைய நிறைய தங்கத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த தங்க சாணத்தை ஒரு பானையில போட்டு வச்சாங்க. அப்போ ரமேஷ் இப்படி சொன்னான். ஆனா என்னோட பால் வியாபாரம் என்ன ஆகுறதுமா? இந்த மாடு ஒருவேளை பால் கொடுக்கலனா? வேணுனா ஒரு தடவை செக் பண்ணி பாருடா. ஒருவேளை சாண தங்கத்துல இருக்கிறான். ஆனா பால் உண்மையான பால் கொடுக்கலாம் இல்லையா? சாரதா சொன்னது கேட்டதும் ரமேஷ் பால் கறந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணி பால் கறக்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த பாலும் தங்கமாதான் வந்துச்சு. அட அம்மா, பாலும் தங்கமாதாமா வருது. அட அப்படின்னா ஒரு வேலை பண்ணுடா. மாட்டை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மாட்டை திருடிக்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரளா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சாரதா இப்படி கேட்டாங்க. அட வந்துட்டியா நீ மறுபடியும்? ஏதாவது சொல்லலனா உனக்கு தூக்கம் வராத. சொல்லு, யார பத்தி இப்ப சொல்ல வந்திருக்க? அட சாரதா, ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்ல இருந்து ஏதோ மின்னுற மாதிரி தெரியுதாமே. ஏன், ஏதாவது தங்க நகை வாங்கிட்டு வந்தீங்களா? சரளா அப்படி சொன்னது கேட்டு சாரதா மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சாங்க. அட இந்த எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அட அதெல்லாம் எதுவும் இல்லையே. எங்க வீட்டுல இருந்த பழைய பாத்திரத்தை என் மருமக அவ கையாலேயே தொலைக்கி வச்சா. அதுதான் இப்போ தங்க மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது. இதை கேட்டதும் சரளா ரொம்ப உற்சாகமா கேட்டாங்க. அப்படியா? எங்க காட்டு காட்டு, நானும் பாக்குறேன். அட பாத்திரம்னா பாத்திரம்தான், அதுல புதுசா பார்க்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா. அட அத்த, நீங்க பாட்டுக்கு சரளாண்டிகிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சரளாண்டி, உங்க வீட்டுல இருந்து கால் வந்துச்சு. உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க. அனாமிகா சொன்னது கேட்டதும் சரளா கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் இப்படி சொன்னா. என் வீட்டுல இருக்கிறவங்க ஏன் என்னோட மொபைலுக்கு கூப்பிடவே இல்ல? சரளா சொன்னது கேட்டு சாரதா இப்படி சொன்னாங்க. அட சரளா, ரொம்ப யோசிக்காத, இல்லனா பிரெயின் டியூமர் வந்துடும். போ, வீட்டுக்கு போ. சரளா அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்போ அனாமிகா சொன்னா. அத்த, நாம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தங்க விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அது நமக்கு பெரிய ஆபத்து. அனாமிகா அப்படி சொன்னது கேட்டதும் சாரதாவுக்கு இது ஒரு ஐடியா தோணுச்சு. முதல்ல ஒரு வேலை பண்ணலாம். எல்லா தங்கத்தையும் ஒரு பானையில போட்டு அதை குழி தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சிடலாம். அப்போ யாருக்கு எந்த விஷயமும் தெரியாது. அப்போ அனாமிகாவும் இப்படி சொன்னா. எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம்ல. ஆனா ரமேஷ்க்கு வேற ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு. அவன் சொன்னா. ஆனா இந்த மாடு தங்கத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் பாலுக்கு எங்க போறது? ரமேஷோட அந்த முட்டாள்தனமான பேச்ச கேட்டதும் சாரதாவுக்கு கோவம் வந்து அவன் கண்ணத்துல ஒரு அரை விட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. வாய முடுறா, லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வரா, நீ அத வேணான்னு சொல்றியா? அப்புறம் தங்கத்தோட விலை ஏறும் இறங்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த மாட்டுக்கு நாம வைரத்தை ஏன் சாப்பிட கொடுக்க கூடாது? சாரதா சொன்னது கேட்டதும் அனாமிகாவும் சரிதான் அப்படின்னு தலையாட்டினா. இது உண்மையிலேயே நல்ல ஐடியாதான். இந்த மாடு மட்டும் வைரத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டே வெளியே போயிடலாம். அவங்க ரெண்டு பேரோட பேராசை பேச்ச கேட்டதும் ரமேஷ் இப்படி சொன்னா. மறுபடியும் பேராசை? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பேராசை படாதீங்கன்னு? அப்போ சாரதா கோவமா சொன்னாங்க. வாய மூடுறா. அனாமிகா வேகமா உள்ள போய் ஒரு வைரத்தை எடுத்துட்டு வந்தா. சாரதா அந்த மாட்டுக்கு வைரத்தை கொடுத்தா. வைரம் சாப்பிட்டதும் அந்த மாடு இறந்து போயிடுச்சு. அத பார்த்ததும் சாரதா இப்படி சொன்னா. அட அட, என்ன இது,
இந்த மாடு வயிறத்தை சாப்பிட்டு செத்து போச்சு. அனாமிகாவும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கு அப்புறம் இப்படி சொன்னான். அட என்ன இது? நாம ஒண்ணு யோசிச்சா வேற என்னமோ நடக்குது. ஐயோ இந்த மாட்டை எப்படியாவது சரி பண்ணுங்க, இல்லனா நம்ம கதை அவ்வளவுதான். அப்போ சாரதா ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க. ரமேஷ், நீ போய் நம்ம எடுத்து வச்ச தங்கத்தை போய் பாருடா, அது இன்னும் தங்கமா இருக்கா என்னன்னு. சாரதா சொன்னதை கேட்டதும் ரமேஷ் போய் பள்ளத்துல வச்சிருந்த பானையை எடுத்து பார்த்தான். இப்ப அதுல தங்கத்துக்கு பதிலா வெறும் மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, தங்கமும் போச்சு மாடும் செத்து போச்சு, கடவுளே எல்லாமே விட்டு போயிடுச்சே. சாரதா சத்த போட்டு கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அனாமிகா இப்படி சொன்னான். இப்ப இந்த மாட்டை அதே பள்ளத்துல பதிச்சிடுங்க. ரமேஷ் அந்த மாட்டை பள்ளத்துல போட்டு பதிச்சிட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நான் தான் அப்பவே சொன்னல பேராசை பெருநஷ்டம்னு. ஆமாப்பா, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் புரிஞ்சுக்கொடி மருமகளை, பேராசப்படுறத நிப்பாட்டிடு, புரிஞ்சுதா? சாரதா அப்படி சொன்னதை கேட்டு ரமேஷ் சிரிச்சான். இத்தோட இந்த கதை முடியுது.